அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது இந்த கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அளவில்லாத ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் வெற்றியையும் கலவையாக கொடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் உங்களுக்கு இருக்க போது. ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் அருள் பெறக்கூடிய மாதம். இந்த அம்மன் அருள் பெறக்கூடிய மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றி, எதிர்பார்க்காத திருப்புமுனை, வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு நிம்மதிக்கான வழிவகை செய்யக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டினே உங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு தோணலாம், ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு, சனி வக்கரமாக போயிட்டுருக்கார், ஆனால் சனி பகவான் தான் எங்களுடைய அதிபதியே, அவராலேயே ஏன் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, எப்போவுமே சொந்த பிள்ளைகளை தான் பெற்றோர்கள் அதிகமாக கவனம் எடுத்து பார்த்துப்பாங்க. அதே மாதிரி சனி பகவான் எந்த அளவுக்கு உங்கள் கர்மாவை கழிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றிடுவார். வாழ்க்கையின் தத்துவங்கிறத புரிய வைக்க சனி பகவான் போராடிட்டுருக்கார் உங்ககிட்ட. அதுதான் உண்மை. ஒரு சில பேரால் இதை ஏற்றுக்க முடியாது, ஒரு சில பேரால் இதை தாங்கிக்கவே முடியாது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், இந்த ஆடி மாதத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போறாருங்கிறது தான் உண்மை. பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அளவில்லாத சந்தோஷத்தையும் சரி, சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என்ன காரணங்கிறத வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இப்போது வக்கரமாக இருக்கார். உங்கள் கலத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு 6 பாவகமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் 6 இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் உண்டாகும். பல பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். சூரியன்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எந்த அளவுக்கு மேலிடத்துக்கு போகிறாங்க, அதே மாதிரி மேலதிகாரிகளோட எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்காங்க, அவங்க யாருங்கிறத புரிய வைக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான். சூரிய பகவானுடைய சப்போர்ட் இருந்தால் அரசியலில் பெரிய ஆளாகிறது உறுதி. சூரிய பகவான் சப்போர்ட் இருந்தால் அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. சூரிய பகவானுடைய சப்போர்ட் இருந்தால் ஆளுமை திறன் அதிகமாக உருவாகிறது உறுதி. இப்பேற்பட்ட சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கார் இந்த மாதத்தில். உங்கள் சுய சாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்காரோ அவங்க அனைவருக்குமே இந்த மாதம் உகந்த மாதம் தான். அடுத்து சந்திர பகவான். சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டம நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளை ட்ரபிள் கொடுப்பார். மற்ற 29 நாட்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமான பலன்களை தான் அவர் கொடுப்பார். அதுலேயும் குறிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் போதும் சரி, சந்திரன் கேது சேரும் போதும் சரி, உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பீங்க, இதை செய்யலாமா வேண்டாமான்னு, இதை இன்னைக்கு செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள்ங்கிறது யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த சிந்தனைகள் சில நேரம் குழப்பமாக கூட ஏற்படலாம். ஒரு பொருள் வாங்கணும்னு போவீங்க, ஆனால் முடிவு பண்ண முடியாமல் தவிப்பீங்க. இது வாங்கலாமா அது வாங்கலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் வாங்க போன பொருளையே மறந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கூட கொடுப்பார். இதுக்கு காரணம் சந்திர பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது மாறுபடலாம். ஏன்னா மனோகாரகன் சந்திர பகவான், நம்ம மனசை கட்டுப்படுத்தக்கூடியவர் சந்திர பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் நல்ல இடத்துல அமைஞ்சிட்டா உங்கள் மனசு எப்போவுமே நிலையானதாக இருக்கும், முடிவெடுக்கிறதுல குழப்பங்கள் எல்லாம் இருக்காது. சந்திரனுடைய தன்மை உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா முடிவெடுக்கிற தன்மைகளில் குழப்பம் உண்டாகக்கூடிய அமைப்பு, நிலையான தன்மை இல்லாத அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்.
அடுத்த கிரகம் புதன் பகவான். ஆடி மாதம் தொடங்கி முதல் 7 நாட்களுக்கு மட்டும்தான் 6 பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கார். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 6 நாட்களுக்கு நீங்க பொறுமையா டிராவல் பண்ணுங்க. இந்த விஷயத்திலயுமே வீட்டுல பேசுற விஷயமா இருந்தாலும் சரி, அலுவலகத்துல பேசுற விஷயமா இருந்தாலும் சரி, வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா பொறுமையா செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. இந்த 7 நாட்களுக்கு மட்டும், அதாவது இந்த முதல் 7 நாட்களுக்கு எதுவுமே செய்யாதீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல வரல. 6 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாகவும் தொடர்ச்சியா செயல்பட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் ஏற்படும். 7வது நாள்ல இருந்து புதன் கலத்தர ஸ்தானத்துக்கு பெயர்ச்சிகாரார். அப்போ வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு விஷயத்தையும், உயர்வுக்கான வழி என்னங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்துவார். உங்க சுய ஜாதகத்துல புதன் நல்ல நிலைமையில இருந்தாருன்னா இது யோகமான காலகட்டமா இருக்கும். அடுத்து சுக்கர பகவான். சுக்கர பகவான் சிம்மத்திலேயே தான் இருக்கார், எங்கேயுமே மாறல. இந்த மாதம் 32 நாட்களுமே சிம்மத்துல தான் சுக்கரன் இருக்கார். பொதுவா சிம்மத்துல சுக்கரன் இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களை விரும்புறீங்கன்னா, ஒருவேளை அவங்க உங்களை விரும்பல, இல்லைன்னா நீங்கள் ஒருத்தவங்க மேலே ஆசைப்படுறீங்க, ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறீங்க, ஒரு பதவி மேலே ஆசைப்படுறீங்க, ஒரு பதவிக்கு நல்ல பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன சொல்ல போனால் உங்கள் ஆசை தவறான ஆசையாக இல்லாமல் நேர்மையான ஆசையாக இருந்ததுன்னா, எந்த ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு இந்த மாதத்தில் உண்டு. சுக்கர பகவான் கேட்டதை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். நீங்கள் மனசார ஒரு விஷயம் கேட்டு பாருங்கள், நிச்சயமா உடனே இறங்கி வந்து செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சுக்கர பகவான். சுக்கர பகவான மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான கிரகம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சரியில்லாம இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு, பாதகமான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா, அதை கூட சாதகமான சூழ்நிலையில மாற்றக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு உண்டு. அதே மாதிரி தாம்பத்தியத்துல பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி பண்ணக்கூடிய அந்த அமைப்பும் சுக்கர பகவானுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள உங்க ஜாதகத்துல வசிய பொருத்தம் இல்லை, உங்க கணவனோ இல்ல மனைவியையோ பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எரிஞ்செரிஞ்சு விழுறீங்க, ஒரு ஈர்ப்பு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈர்ப்பு கெமிஸ்ட்ரிங்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை உருவாக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு உண்டு. ஆனா இந்த சுக்கர பகவான் 7 இடத்திலே வந்திருக்கார், அதுதான் ரொம்ப சாதகமான அமைப்பு. சாதாரண விஷயம் கிடையாது இது, அந்த அளவுக்கு பெஸ்டான ஒரு டைம் இது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த உங்களுக்கு சாதகமா அமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்த நீங்க ஆசைப்படுறீங்களோ, எந்த விஷயத்த நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே 100% நடக்கக்கூடிய மாதம் இது. இதுதான் உண்மை. அடுத்து செவ்வாய். சிம்மத்துல இருக்கார் செவ்வாய். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட். சிம்மத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உடல் நலத்துல எந்தவித பாதிப்பும் பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா ஒருவேளை வந்தா கூட அதை தாங்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். ஆனா பொறுமையாதான் எந்த விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் பெண்களா இருக்கும்போது கொஞ்சம் நிதானத்தோட வார்த்தைகளை பிரயோகிப்பது உங்களுக்கு நல்லது. அடுத்து குரு பகவான். இருக்கிறதுலயே ரொம்ப அற்புதமா வேலை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். இந்த மாதத்துல எடுத்த எல்லா விஷயத்திலையும் வெற்றியை கொடுக்க போறார். ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, தோல்வியில போய் முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா கலத்தரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். கலத்தரஸ்தானத்தை குரு பார்க்கறதுங்கிறது விசேஷமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கலத்தரஸ்தானத்தை குரு பார்க்கிறாருங்கிறத விட இன்னொன்று விஷயம், 3 நல்ல கிரகங்கள் அந்த கலத்தரஸ்தானத்துல இருக்காங்க, புதன் செவ்வாய் சுக்கரன். இதனால ஆடி மாதத்துல உங்களுக்கு எவ்வளோ பெரிய திருமண தடைகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி நீங்க மேலே போயிடுவீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் அவ்வளவு அற்புதமான மாதமா இருக்க போது. நீங்க முயற்சி எடுக்கணும், அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முயற்சியை எடுக்காம ஜஸ்ட் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு அதுல வெற்றி கிடைக்கலன்னு யோசிக்காதீங்க. முயற்சி எடுத்தா மட்டும்தான் எதுலையுமே வெற்றிங்கிறது இருக்கும். முயற்சி எடுங்க, இருமடங்கு உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும். முயற்சி எடுங்க. ஏன்னா குரு பகவான் பவரா இருக்கார். 3 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு 7 பாவகத்துல கேந்திரத்துல. அப்போ வெற்றியின் மேல் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்கு. இந்த காலகட்டத்துல கும்பத்துல இருக்கார், வக்ரம் அடைஞ்சிருக்கார், 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. சுக்கர பகவானுடைய பார்வை இங்க படுது. சுக்கரன் பார்வை சனி பகவானுக்கு பட்டா யோகம். அதுவும் தனிச்ச சுக்கரன் இல்ல, புதன் சுக்கரன் சேர்ந்து பாக்குறாங்க.
இந்த செவ்வாயுடைய பார்வை மட்டும் தனியா சனி பகவானுக்கு பட்டா பெரிய அளவுல பிரச்சனைகள்ங்கிறது உருவாக்கக்கூடிய அமைப்பு. இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டியே ஆகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். ஆனா கவலைப்பட வேண்டாம், இங்க புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கிறாங்க பாத்தீங்களா, அது யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்க பிரபலமாயிடுவீங்க, வேற லெவல்ல போயிடுவீங்க, நல்ல வெற்றி காண்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உண்மையிலேயே சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த பணி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, உண்மையாக நீங்கள் எஃபர்ட் போடுங்க, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்கள் கையில் வந்து சேரும். நீங்கள் நினச்சது நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் நினச்ச விஷயத்தில் 100% வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான மாதம், துணிஞ்சு இறங்கி பாருங்கள், வெற்றி உங்கள் கையில் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.